நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு ஒரு முதல்ல ஒரு இதை சொல்லிடுறேன். எல்லாருமே நான் ஏற்கனவே பதில் கொடுத்த சில கேள்விகளுக்கான சந்தேகத்தை தான் கிட்டத்தட்ட ஒரு வீடியோவில், பிரீமியம் வீடியோவில் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 500-600 கமெண்ட்டுகள் வருது. அதில் 1% ஒரு 5-10 கேள்வி தான் தேடுற மாதிரியே இருக்கு. மற்றவர்கள் எல்லாருமே புது வீடியோக்கள், நேயர்கள் எல்லாருமே பொது வீடியோலேயே 1500 வீடியோக்கள் போட்டிருக்கேன். உதாரணமாக கேந்திராதிபத்திய தோஷம், மாரகம், கேந்திரம், ஏழாம் அதிபதி உபயலக்கணங்களுக்கு கேந்திரம் மாரகமாக வருமே, அப்போ கேந்திரம் செயல்படுமா மாரகம் செயல்படுமா, இது எல்லாத்தையுமே நான் பொது வீடியோக்களாக ஒரு 1200 வீடியோக்கள் போட்டிருக்கமே. பிரீமியம் வீடியோக்களாக எல்லாமே வந்து பொது வீடியோக்களாக நிறைய சந்தேகங்களுக்கு போட்டிருக்கேன். அதையே திருப்பி திருப்ப கேட்டிங்கன்னா திருப்ப திருப்பெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. வேணா ஒன்று பண்ணலாம், பிளேலிஸ்ட் பிரிக்க சொல்கிறேன். எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால தான் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியல, அதாவது அந்த வீடியோக்களை பிரிக்க முடியல. 1500 வீடியோக்களை இந்த வாரியா, கிரக வாரியா, ராசி வாரியா, யோகம் தோஷம் வாரியா பிளேலிஸ்ட்களை வேணா பிரிக்க சொல்றேன். கேந்திராதிபத்திய தோஷம்னு நீங்க உள்ளுக்குள்ளே டைப் பண்ணீங்கனாலே கேந்திராதிபத்திய தோஷம் டைட்டில் போய் போயிடுமே. கேட்ட கேள்விகளையே திரும்ப 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 கேட்டா திருப்ப புதுசா வர்றவங்களுக்கும் கண்டிப்பா போர் அடிக்கும், உங்களுக்கும் போர் அடிக்கும். நான் மறுபடியும் சொல்றது மாதிரியே தேடுவதில் சோம்பல் அடிக்கிறீர்கள். பிரீமியம் வீடியோ நேயர்கள் எல்லாருமே தேடுறதுல சோம்பல இருக்கிறீங்க. கேட்டவுடன் பதில் கிடைத்து விடுவதற்கு இது வந்து கிளாஸ் ரூம் இல்லை. ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நீங்க அப்படி கேட்கும்போது அந்த அமைப்புகளுக்காக தான் இப்போ டிலே ஆகிறதே. ஆன்லைன் கிளாஸஸ்ல நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கணும், அதுக்கு உடனடியாக நான் பதில் சொல்ல முடியுமா? ஒரே நேரத்தில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துவதை போலவே, அதாவது ஒரு ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்துகிற மாதிரி சில ரொம்ப நவீன டெக்னாலஜியில பண்ண முடியுமான்னு தான் ஆன்லைன் கிளாஸஸ்ல கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. இந்த மாசத்துக்குள்ள நான் கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸஸ் நடத்தி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட முடியும். ஒரு வித்தியாசமான முறையில் தொழில்நுட்ப வசதியோடு தான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தணுன்றதுக்காக தான். அதே போலவே பிரீமியம் மீடியா நேயர்கள் ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய இடங்களை பாருங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு மட்டும் நான் வந்து ஒரு விளக்கத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. பொது வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கிறோம். என்னுடைய நோக்கம் உங்களுடைய தனி மனித ஜாதகத்தை விளக்குவது அல்ல, உங்களுக்கு எல்லாருடைய ஜாதகத்தையும் உங்களுக்கு வேண்டப்பட்டவருடைய ஜாதகத்தை பார்க்கும் அளவிற்காவது உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட ஞானம் வருகிறதா, வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஆகவே தயவுசெய்து எல்லாரும் வீடியோவை பாருங்கள். சரி, இப்போ வந்து அமராவதி பி 201 ஆதிபத்திய காரக டீடைல்ஸில் அமராவதி பி என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, குருஜி குரு சுக்கர வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் பார்வை மட்டுமே சுபத்துவம் என்று சொல்கிறீர்கள். குரு சுக்கர தனித்த புதன் பார்வை சேர்க்கை, சேர்க்கையும் தான். குரு சுக்கர வளர்பிறை சந்திரன் புதன் தனித்த புதன் பார்வை மட்டுமே சுபத்துவம், சேர்க்கையும் கூட. அந்த வீடுகளில் இருப்பது, அவர்களுடைய பார்வையில் இருப்பது, அவர்களுடன் இணைந்திருப்பது சுபத்துவம். அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு, இந்த மேலோட்டமா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நவாம்சத்துக்கு வந்துடுவேன். இவர்கள் பார்வை இல்லாத ஒரு லக்ன ராஜயோகர் தசை நடத்தினால் நன்மை தரமாட்டாரா? இதில் தான் பேசிக் கேள்வி. இதை தான் நான் நிறைய சொல்கிறேன். ஒரு லக்ன ராஜயோகர், செவ்வாய் சனி, துலா லக்னத்துக்கு சனி லக்ன ராஜயோகர் கரெக்டு தான். குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் புதனுடைய தொடர்புகள் இல்லைன்னா நன்மையை தரமாட்டாரா? தரமாட்டார். அதைத்தான் இந்த ஆதிபத்திய காரக விசேஷமாக போட்டிருக்கோம். ஆதிபத்தியங்களை தருவார். காரகம் என்பது லக்ன ராஜயோகர் பாவராக இருந்தால், ஏங்க மறுபடியும் சொல்கிறேன் அமராவதி அம்மா, தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களிடம் என்ன வச்சிருக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க கொடுக்க முடியும். ஆதிபத்தியம் காரகம் டீடைல தெளிவாக ஒரு விஷயம் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? சில விஷயங்களை சில கிரகங்கள் செய்யும். உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருது. என்ன வந்தது? குருஜி குரு சுக்கர வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் பார்வை மட்டுமே சுபத்துவம் என்று சொல்கிறீர்கள். இதுல பார்வை மட்டும் இல்ல, மறுபடியும் சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றது போரடிச்சாலும் மூலையில விளங்க வைக்கும், தைக்கும். ஆக இந்த அமைப்புல சேர்க்கை பார்வை அவர்களுடைய வீடுகளில் இருப்பதில் அம்சத்தில் அவர்களோடு சேர்ந்திருக்கிறது, அம்சத்தில் அவர்களுடைய வீட்டில் இருக்கிறதெல்லாம் சுபத்துவம். சரி, இவர்கள் பார்வை இல்லாத, இதை நான் இப்படி எடுத்துக்கிறேன், சுபத்துவம் இல்லாத ஒரு லக்ன ராஜயோகர் தசை நடத்தினால் நன்மைகளை தரமாட்டாரா? அந்த லக்ன ராஜயோகர் யார்? அந்த லக்ன ராஜயோகர் குருவா, சுக்கரனா, சந்திரனா, புதனா, சனியா, செவ்வாயா? அதை வச்சுத்தான நன்மை. அம்மா, சப்த கிரகங்கள் இருக்கின்றன.
ஏழு கிரகங்கள், மற்ற இரண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்கள். தன்னோடு சேர்ந்த பார்த்த கிரகங்களின் தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய சுயம் இல்லாத, தனக்கென்ற சில விஷயங்கள் இல்லாத இரண்டு கிரகங்கள் ராகுக்கேதுக்கள், ஏழு கிரகங்கள் இருக்கின்றன. இந்த ஏழு கிரகங்களுக்கு சில பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்ககிட்ட ஒரு ஏழு வேலைக்காரன் இருக்கிறான். ஒருத்தனுக்கு ஒரு செக்ஷனை கொடுத்துட்டீங்க, இன்னொருத்தனுக்கு ஒரு செக்ஷனை கொடுத்துட்டீங்க, இன்னொருத்தருக்கு ஒரு செக்ஷனை கொடுத்துட்டீங்க. ஏழு பேருக்கும் தனித்தனி செக்ஷன். ஏழாவது ஒருவனை ஆறாவது ஒருவனை கூப்பிட்டு அவனை ஒரு வேலை சொல்றீங்க. ஒன்றாவது செக்ஷனுக்கான வேலையை செய்ய சொல்லுவீங்களா? ஒன்றாவது ஆளுக்கு ஒரு வேலை, இரண்டாவது ஒரு ஆளுக்கு ஒரு, ஏழு ஆளுக்குள்ள தனித்தனி வேலை. ஆறாவது ஆளை கூப்பிட்டு ஒன்றாவது ஆளுடைய வேலையை செய்ய முடியும் செய்ய சொன்னா அவன் செய்வானா? அவனால செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? ஜோதிடத்தை ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? காலம் காலமாக ஜோதிடம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற இடம் இதுதான். உங்கள் இதை நான் எளிமையா வேற மாதிரி ஆர்டிக்கல்ல சொன்னேன். சனி லக்ன ராஜயோகராகவே வந்தால் கூட அவர் தானே எல்லாத்தையும் தரணும். ஆதிபத்திய விசேஷங்களை தருவார். காரகத்துவத்தை சனியின் காரகத்துவங்கள தானே தருவார்னு கேட்டேன். காலம் காலமாக என்னுடைய நானே ஒரு 10-15 வருஷமா தசமாரி போன சப்ஜெக்ட் தானே இது. சனி என்ன தருவார், சனியை என்ன தருவார்ன்றத இதுலதான் அந்த சனியின் சூட்சுமங்கள்னு 2010-11 நான் எழுதி அதன் பிறகுதான் கவனிக்கப்பட்ட ஒரு ஜோதிடனாக நான் ஆனேன். எனக்கு தெரிய பரம்பொருள் அனுமதித்த விஷயமே தானே. நான் கேட்ட கேள்வி, அம்மா அமராவதி அம்மா வீட்டில் இருக்கிறீங்க, காலையில் நான் பிச்சை எடுக்க வர்றேன், உங்ககிட்ட பழைய சோறு மட்டும்தான் இருக்கு, நான் பிரியாணி கேட்குறேன், கொடுக்க முடியுமா அவனால? உங்களுக்கு எளிமையாக புரிந்த ஒரு விளக்கத்தையே சொல்கிறேன். காலங்காத்தால வர்றேன், நேற்று வச்ச பழைய சோறு தண்ணி ஊற்றுனது. கிராமங்கள் அப்படி தான் வழக்கம், இன்றைக்கு சிட்டியில் மாறி போச்சு. சரி, குக்கரில் வச்சுருந்த நேற்று வச்சுருந்த பழைய சோறு தான் இருக்கும். காலையில் 7 மணிக்கு வந்து அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு ஃப்ளாட் முன்னாடி வந்து நிற்கிறேன்னு வச்சுக்குவோம். நிகழ்காலத்திற்கு வந்து விடுவோம். ஏன் வந்து பழைய காலத்தில் வீட்டு முன்னாடி நிற்கிறேன்றது? நீ தான் ஃப்ளாட்டுக்கு வந்துட்டோமே, ஃப்ளாட் முன்னாடி அம்மா தாயே பிச்சை போடுனா என்ன இருக்குதோ மனசு இருக்குது, என்ன உங்களிடம் என்ன இருக்கிறது, அப்போது உங்களிடம் நேற்று மீந்து போன பழைய சோறு இருக்குது. அந்த பழைய சோறத்தை ஏதாவது குப்பையில் போடுறதுக்கு பதிலாக அந்த பிச்சைக்காரனை கொடுக்கலாமேன்னு கொண்டு வந்து எனக்கு கொடுப்பீங்க. பிரியாணி வேணும்னு கேட்கிறேன், கொடுப்பீங்களா? கொடுக்க முடியுமா அவனால? ஆக அந்த லக்ன ராஜயோகர் என்ன தருவதற்கு இருக்கிறார், எதன் மூலம் தருவதற்கு இருக்கிறார்? இங்கதான் நான் வந்து இந்த இடத்துலதான் அந்த சனி செவ்வாயின் சூட்சுமங்களை விளக்கினேன். சனி என்பவர் என்ன தருவதற்கு இருக்கிறார் அதை வந்து நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? சனி இதைத்தான் அந்த அந்த இதுலயே நம்ம போட்டோம். எதுல போட்டோம்? அந்த வீடியோலையும் இதைத்தான் நம்ம போட்டோம். என்ன போட்டோம்? அதாவது ஆதிபத்தியங்களை தருவார். லக்ன ராஜயோகராக சனியே வந்தா கூட ஆதிபத்தியங்களை 4-5 இடங்களை தருவார். காரகத்துவங்களையும் தருவார். அவருடைய காரகத்துவங்கள் என்ன? அவரிடம் இருப்பது பிரியாணி அல்ல, சுக்கரனிடம் இருப்பது பிரியாணி. குருவிடம் இருப்பது நல்ல விலை உயர்ந்த ஹை கிளாஸ் 5-star ஹோட்டல் வெஜிடேரியன் மீல்ஸ். வளர்பிறை சந்திரனிடம் இருப்பது நல்ல ஒரு இந்த மீல்ஸ், ஒரு கலவை சாதம்னு சொல்றோம்ல அந்த சாதம். தனித்த புதனிடம் இருப்பது தயிர் சாதம் தம்மா சாதம் தனித்தனியா வச்சுக்கோங்க. சனியிடம் இருப்பது பழைய சோறாச்சே, மீந்து போன சோறாச்சே. அவரிடம் இருப்பதைத்தானே அவர் தர முடியும். இத்தனை தூரம் நாக்கு இது பண்ணி கத்தி கத்தி நீங்க இதைத்தானே புரிஞ்சுக்கணும். கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் நன்மையை தராது, அது தன்னுடைய தன்மையை தரும். இந்த இடத்துல தான் நான் விளக்கி சொன்னேன். ஆட்சி உச்சம் ஒரு கிரகம் பெற்றால் அது நன்மையை தராது, தன்மையை தரும். நீங்க என்ன கேக்குறீங்க, லக்ன ராஜயோக தசினத்துல நன்மை தர மாட்டாரா? இல்லை, தன்மையை தரும். அவருடைய ஆதிபத்தியங்களின் வழியை தருவார். அவர் சுகத்துவமாக இருந்தால் அதே லக்ன ராஜயோக குரு சுக்கர வளர்பிறை சந்திரன் தனித்த புதனுடைய தொடர்புகளை பெறும் பொழுது அவர் அங்கே நன்மைகளை கலப்பு பலன்களை செய்வார். அவ்வளவுதான் வித்தியாசம். ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக விளக்கக்கூடிய ஜோதிடம் தான். அந்த இடத்துல தான் உங்கள் பாயிண்டே வந்து அந்த இடத்துல தான் உங்களுக்கு புரிய வரும். இந்த சுபத்துவம் பாவத்துவம் என்கிறதுல அதில் தான் நீங்கள் அப்படியே கொஞ்சம் என்னுடைய அனுபவமும் என்னுடைய ஞானமும் இங்கே தான் வேலை செய்யும். நீங்கள் வந்து பிகினர்ஸ் தானே. வாழ்க்கையே ஜோதிடமாக போய்விட்ட ஒரு ஜோதிடம் தான். வாழ்க்கையே வந்து 5 வயசுல இருந்து எங்கள் அப்பா வந்து இந்த இரும்பு சேரில், அந்த காலத்தில் லைப்ரரி இரும்பு சேரில், இன்றைக்கி எங்கள் அப்பா கிட்ட தானே சொன்னேன், கடைசியாக கூட ஏதாவது செஞ்சுட்டு போலையாடா உங்களுக்குன்ற போது படிக்க வச்சிங்களேப்பா புத்தகங்களை, பள்ளி கல்வி இல்லை புத்தகங்களை படிக்க வைத்தீர்களேப்பா, இதை விட பெரிய சொத்தா உங்களுக்குன்னு கேட்டதற்கு காரணமே 5 வயசுல என்ன கொண்டு போய் லைப்ரரியில் அவர் விட்டதான். ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த ஜோதிட புத்தகங்கள் அப்படின்னு வந்து தானே இன்றைக்கு இந்த ஒரு தெளிவான நிலைமைக்கு வந்திருக்கிறோம்.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். லக்ன ராஜயோகம் திசை நன்மை தரமாட்டாரா? அவர் யாரோ அவருடைய தன்மையை தருவார். சனி தன்னுடைய தன்மைகளை முழுவதுமாக தருவார். சுபத்துவமாக இருந்தால் சுபத்துவத்திற்கு அளவிற்கேற்ப கூடுதல் குறைவாக தருவார். பாவத்துவமாக இருந்தால் கூடுதலான பாவத்துவ அமைப்புல தன்னுடைய தன்மையை தருவார். இதை விட எளிமையா புரிய வைக்க முடியாது. ஆன்லைன் கிளாஸஸ்ல பாத்துக்கலாம். எந்த வீடியோவை என்ன காரணத்திற்காக போட்டிருக்கிறேனோ அந்த வீடியோல அந்த காரணத்தை புரிந்து கொள்ளாம மறுபடியும் அதை மீறி அப்படியே ஒரு கமெண்டா போடுறீங்க பாருங்க. சில நேரங்களில் எனக்கே தலை சுத்தி போயிடும். ஆயினும் தெரியாம தான் கேட்கறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் சொன்ன உதாரணத்தை விட எளிமையாக வேறது சொல்ல முடியாது. அதனதனுடைய காரகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதனதனுடைய ஆதிபத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். 4 லக்ன ராஜ யோகர் துலாம் ரிஷபம், அவர் தான் 9 பத்தக்கூடியவரை கொடுக்கணும், 4-5 கொடுக்கிற கொடுக்கணும். அவர் தான் ஆட்சி உச்சமாக இருந்தால் என்ன செய்வார்? ஆட்சி உச்சத்தின் தன்மையை பொறுத்து செய்வார். செவ்வாய் கடக ரிஷப லக்னத்திற்கு அந்த ஆதிபத்திய அமைப்புகளை செய்வார். காரக வழிகளே செய்வார். சுபர் ராஜயோகர் ஆகிவிட்டார். கும்ப லக்னம் 5-9 கூடையவர் சுக்கரன் ஆகிவிட்டார். மகர லக்னம் 5-10 கூடையவர் சுக்கரன் ஆகிவிட்டார். கொட்டுவார். அவருடைய காரகத்தின் வழியே சொகுசு ஜாலி அப்படிதான் கொடுப்பார். இதுக்குத்தான் அந்த பலேஸ்வர் பிரியாணி என்று சொன்னேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நன்மையமும் தன்மையமும், நன்மை என்பது சுபத்துவமாக இருக்கும் பொழுது, தீமை என்பது பாபத்துவமாக இருக்கும்போது. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. ஸோ வந்து எந்த ஒரு ஜாதக எந்த ஒரு இதை கொடுத்தனோ அதுலேயே கேள்வி வந்து அது போன்ற ஒரு கேள்வியாக தான் கேட்டிருக்கிறீங்க. சரி, அடுத்து குருவே பரமேஸ்வரி குருவே ஒரு விளக்கம் தாருங்கள். 6 பாவகம் சுபத்துவம் அடையக்கூடாது என்று கூறுகிறீர்கள். 6 பாவகம் சுபத்துவம் அடையக்கூடாது. அதுலேயும் சில விஷயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றா சொல்லணும். தனுசு லக்னமாக இருந்து 6 பாவகம் குரு சுக்கரனால் பார்க்கப்பட்டால் அது எத்தகைய பலன் தரும்? கடனும் எதிரியை தரும். அதுவும் 12 இடத்துல இருந்து சுக்கரன் வந்து 6 இடத்தை பார்த்தாரே ஆனால், சுக்கரன் 12 இருந்து நேரடியாக 6 இடத்தை தொடர்பு கொண்டாரே ஆனால், அவருடைய தசையில கடுமையான கடன் நோய் தொந்தரவுகள் தனுசு லக்னத்துக்கு இருக்கும். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு பாதம் தான் குருவின் சாரத்தில் இருப்பார். மீது 2 பாதம் சனி சுக்கரனுடைய சனி புதனுடைய சாரத்தில் வந்துருவார். 6 பாவகம் சுபத்துவமானார். இப்ப சொன்ன முந்தின கேள்விகளுக்கு சொன்ன பதில்தான். சுபத்துவம் கடன்களை கொடுக்கும். அதனை எடுத்து சரி, அப்புறமா அந்த 6 பாவத்திலே ராகு இருந்தா என்னன்னு வரணும். அந்த 6 பாவகம் கெட்டு இருந்தால், அந்த 6 பாவகத்தில் சனி இருந்தால், அந்த 6 பாவகத்தை சனி செவ்வாய் பார்த்திருந்தால், அதுக்கப்புறம் காம்பினேஷன்ஸ். 6 பாவகம் சுபத்துவமாக இருந்தால், குருச்சுக்கரன் பார்த்திருந்தால் கடன் நோய் வரும். எத்தகைய விதத்தில் வரும்? தசை அமைப்புகள் கீழே நட்சத்திர பாவக அமைப்புகளுக்குள்ள வந்துடணும். 6 பாவகம் சுபத்துவமாக இருந்தால் கடன் நோய் எதிரி வரும். என்ன வரும்? கடன் வருமா, நோய் வருமா, எதிரி வருமா? பரமேஸ்வரி அம்மா அதற்கும் சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன். கஜகேசரி யோகம் போன்ற எதிரிகளை வெல்வான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தால் அங்கே எதிரி வருவார். எதிரியை வெல்வான் என்றால் அவனுக்கு எதிரி இருக்கிறார் என்று அர்த்தம். அது ஒரு யோக அமைப்புல ஏதோ ஒரு மாநாடுகளை கூட பேசியிருக்கிறேன். சரி, துணை அமைப்புகளுக்கு உள்ள வந்துடணும். கடன் நோய் எதிரி வருமா? அந்த 3 அமைப்புகள்ல கடன் வருமா, கடன் வருமா, நோய் வருமா? செவ்வாய் கடன் இருக்கும். செவ்வாய் வலுத்தால், செவ்வாய் பாபத்துவமானால் கடன் இருக்கும். சனி வலுத்தால் நோய் இருக்கும். கஜகேசரி யோகம் போன்றவைகள் இருந்தால் எதிரிகள் இருப்பார்கள். இது போன்ற அமைப்புகளுக்கு வந்துடணும். அந்த 6 பாவகம் சனி செவ்வாய் ராகுவால் கெட்டு இருக்கிறதா? அப்ப அந்த 6 பாவத்துல கடன் இருக்காது. அப்படி இருந்தா கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க தேவை இருக்காது. கடன் கொடுத்தவன் செத்து போயிடுவான். எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கு? தன்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். மற்ற காம்பினேஷன்ஸ்ல அப்படியே மெதுவா புரிஞ்சுக்கோங்க. 6 பாவகம் சுபத்துவமான 6 பாவகத்தின் கெடுபலன்கள் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல வேலை இருக்கும். அறாம் பாவம் தான் அடிமை அமைப்பு, அடிமை வேலை என்று சொல்லப்படக்கூடிய நல்ல வேலை அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரியா பரமேஸ்வரியம்மா, புரியுதா புரியலன்னா ஒரு கமெண்ட் போடுங்க. சரி, அடுத்து ஒரு 500 பேருக்கு மேல கமெண்ட் கொடுக்குறீங்க. அதுல 5 கமெண்ட் கூட தேரலையே. எல்லாரும் கேட்ட கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப தியாகராஜன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. தியாகராஜன் என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்கன்னா, ஒரு புகுந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு போறா, ஏழ்ரசனோட போறா, அந்த புகுந்த வீடு எப்படி இருக்கும், கஷ்டப்படுத்துவலான்னு கேட்டிருக்கிறீங்க. இதை பொது வீடியோவா போட போறேன். இதுக்கு முந்தின ஒண்ணு இல்ல, 7 இதுல நடந்தா அந்த குடும்பத்தலைவர் பாதிப்பார்ன்றது உண்மையான ஒருத்தர் கேட்டிருந்தார். அந்த இதுக்கு நான் பொது வீடியோவா சில கேள்விகள் பொது வீடியோவுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த கேள்வியில அந்த 7 பத்தி கிளாரிட்டி கொடுப்பேன். எல்லாத்தையும் பிரிமியம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தா
பொது வீடியோ நேயர்களுக்கும் பாவம் இல்லையா, அவர்களுக்கு போடுவோம். இன்னும் ஒன்று ஒரு ரெக்வஸ்ட், பிரீமியம் வீடியோ நேயர்கள் தயவுசெய்து இங்கிலீஷில் கமெண்ட் கொடுக்காதீங்க. இங்கிலீஷில் நான் கொஞ்சம் புவர்ன்றதுனால அதை வாசிக்கிறதுக்கான சோம்பல்லையே உங்களை கடந்துடுறேன். சில நல்ல கேள்விகளாக இருந்து அது வந்து ஆங்கிலத்தில் போயிட போகுதுன்னு ஒரு பயமாக இருக்குது. தயவுசெய்து அந்த தமிழ் ஃபாண்ட் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே அப்படித்தானே. சரண் வணக்கம் குருஜி, ஏதோ கொடுத்துருக்குறீங்க, சரி பார்க்கலாம். சரண் இங்கிலீஷில் உங்களுக்காக தான் சொன்னேன், சரண் இங்கிலீஷில் கொடுக்குறீங்க, தமிழில் தயவுசெய்து கொடுங்க. சரி, எழுத்து பிள்ளைகளுக்கு மன்னிக்கவும் குருஜி. ஜெகதீஸ்வரன், கேசவன் மிக்க நன்றி குருஜி, நன்றி, மிக தெளிவான விளக்கம். சரியா, சரி. பாஸ்கரன், குருஜி ஒவ்வொரு லக்னத்தின் குணங்கள் பற்றி ஒரு வீடியோ அளித்தான்டா. ஆமாம், லக்னத்தின் குணங்கள் பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பாவக குணங்களா, சரி, லக்னம் கொடுத்தா புது வீடியோவாக போடுவோம். சரியா, ப்ளீஸ் டிரான்ஸ்லேட் கரெக்ட்லி ஃபுட்மேன். ஆமாம், ஏஎஸ் நாதன், ஃபுட்மேன் இஸ் நாட் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பாதகாதிபதி. கரெக்ட், மாற்றிட்டோம், மாற்றிட்டோம், அதுக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டார். சரியா, மாற்றிட்டோம், ரொம்ப நன்றி. யார், ஏஎஸ் நாதன், சாரி, ரொம்ப நன்றி. சரி, அடுத்து நீங்கள் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேற அடுத்து என்ன கொடுத்துரு. கணேஷ், வணக்கம் குருஜி. நார்வே நாட்டில் 4 மணி நேரம் தான் சூரியன் இருக்கும். நார்வே நாட்டில் 4 மணி நேரம் தான் சூரியன் இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டும்தான் சூரியன் மறையும். 20 மணி நேரம் சூரிய வெளிச்சம் நார்வே நாட்டில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புக்கு நம்ம உங்களுடைய சுபத்துவ தத்துவத்தின்படி சூரியன் பாவி பாவி, ஏனென்றால் அது 12 மணி நேரம் மட்டுமே ஒளியை பொடுகிறது. இந்த சூரியனை வச்சு எப்படி நீங்கள் நார்வே நாட்டில் பிறந்தவங்களுக்கு சூரியன் எப்படி பலனைன்னு கேட்டிருக்கிறீங்க. சுருக்கமாக சொல்கிறேன், பெரிய கேள்வி, இதை வாசிக்கிட்டு இருந்தால் போரடிக்கும். நார்வே நாட்டில் பிறந்தவங்களுக்கு 20 மணி நேரம் சூரியன் வானில் தெரியும், 4 மணி நேரம் மட்டுமே சூரியன் வானில் மறையும். அப்போ உங்களுடைய தத்துவத்தை ஒளி தத்துவமாக சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க, சூரியன் வந்து அரைப்பாவர், ஏனென்றால் இரவு பகல் மாறி மாறி வருகிறது. 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவுன்றதுனால பூமி என்பதே சூரியனாக உருவாக்கப்பட்டது. அதனால நீங்கள் பாதி சுவர் பாதி அசுவர்னு சொல்லிட்டீங்க. நார்வேல பிறந்தவனுக்கு எப்படின்னா, நான் சொல்லுகிறது இந்திய வேத ஜோதிடமே, இந்திய வேத இந்திய தட்ப வெப்பம், சித்திரை மாதம் எவனுக்கு வெயில் அடிக்குதோ அவனுக்கு தானே சொல்கிறனே. திருப்பி திருப்பி அது போன்ற கேள்விகளே கேட்குறீங்களே. இந்த பூமியில் இந்த அட்சரேக மகர ரேக தீர்க்க ரேகை வருது இல்லையா, இந்திய அமைப்பில் இந்திய தட்ப வெப்ப இந்திய சீதோஷ்ண நிலை. சித்திரை மாதம் யாருக்கு வெயில் அடிக்கிறதோ, ஐப்பசி மாதம் யாருக்கு மழை அடிக்கிறதோ, அவர்களுக்கு தான் இந்த வேத ஜோதிடம் 100% முழுமையாக பொருந்தும். மற்றவர்களுக்கு இந்த குளோபல் சிஸ்டம் அமைப்பின்படி பாவக அமைப்புகள் மாறுங்க. பூமி வந்து ஒரு மாதிரியான உருண்டையா, ஃபுட்பால் மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ மேலிருந்து இப்படி வருது இல்லையா. அப்போ அட்சரேகை தீர்க்கரேகை அமைப்புகளின்படி பாவக அமைப்புகள் கொஞ்சம் மாறும். ஒரு பாவகம் விரியும், ஒரு பாவகம் சுருங்கும். அந்த அமைப்புகளை பற்றி சரி, அதை ஹயர் நிலைகளை வகுப்புகளில் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறேன், இந்த இடத்துல புரியாது உங்களுக்கு. சரியா, சரி. துரைசாமி, என் சந்தேகத்திற்கு விளக்கம் அளித்ததற்காக கோடான கோடி நன்றி குருஜி. நான் தங்களின் தீவிர ரசிகை, ஆணாக இருந்திருந்தால் சீடனாக சேர்ந்திருப்பேன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. என்ன எதனா கேள்வி கேட்டுக்கிறீங்களா, சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் வந்து ஆட்களை பார்த்து நான் கண்டிப்பாக வந்து விளக்கம் தரதில்லை. உங்கள் கேள்வியோட தரம், உங்கள் கேள்வியால் ஒரு குறைஞ்சபட்சம் பிரீமியம் உடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும், ஒரு 1000கணக்கான பேர்களுக்கு அதில் விளக்கம் இருந்தால் நான் உடனே எடுத்துருவேன். சரியா, சரி. அஷ்டம, முகேஷ் காந்த், வணக்கம் சார். அஷ்டம மற்றும் ஜென்மச்சனியில் சிம்மராசி மக்கள் தான் துன்பம் அதிகமாக, அதெல்லாம் கிடையாது. சனி யாராக இருந்தாலும் பாதிப்பார். சனி எவருடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக ஜனன ஜாதகத்தில் இருக்கிறாரோ அவருக்குத்தான் ஓரளவுக்காவது பாதிப்புகள் இருக்காத தவிர அவருக்கும் கூட பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சனிதான் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த ஏழரை அமைப்புகள் அதை பொது வழியாக பேசுறேன். சரியா, கோபிநாதன், குருஜி அவர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் பிறந்த ஒருவர் வெளிநாட்டில் இருக்கும் போது கோரை பலன்கள் தமிழக சூரிய உதயத்தின்படி கணக்கிட வேண்டுமா அல்லது அந்த நாட்டின் சூரிய உதயத்தின்படி கணக்கணும்? ரொம்ப பரவாயில்ல, கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கிறீங்க. கோபிநாதன், ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன், எங்கேருந்து கேட்குறீங்க? சிங்கப்பூர்லேருந்து தானா? 65 சிங்கப்பூர் தான், சிங்கப்பூர்லேருந்து கேட்டிருக்கிறீங்க. தமிழகத்தில் பிறந்த ஒருவர் வெளிநாட்டில் இருக்கும்போது கோரை பலன்கள் தமிழக சூரிய உதயத்தின்படி கணக்கிட வேண்டுமா அல்லது அந்த நாட்டின் சூரிய உதயப்படி கணக்கிட வேண்டுமா? இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். எங்கள் இதில் நான் சில நேரங்களில் தானங்கள், பரிகாரங்களை தானமாக கொடுக்க சொல்லுவேன். குறிப்பிட்ட ஒரு கிரகத்தின் தாக்கமுள்ள பொருட்களை, குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட கோரையில் தானமாக ஒருவருக்கு கொடுக்க சொல்லுவேன். பரிகார அமைப்பு இல்லை, ஒரு புத்திரபாக்கியம், யானைக்கு சாப்பாடு, சில விஷயங்களை தானமாக. ஒரு கடுமையான நோய் தொந்தரவு, இப்போ கூட ஒரு இன்றைக்கு கூட ஒரு கணவன் மனைவி, ஒரு கணவர் பேசினார். என்ன பேசினார், ஐயா எல்லாமே நாங்கள் பண்ணணும், நீங்கள் சொன்ன பரிகாரங்கள்லாம், குழந்தை வந்து 6 மாதம் வயிற்று, நீங்கள் சொன்ன மாதத்திலேயே குழந்தை கருத்தரித்தது,
கருத்தரித்ததுன்ற போது 6 மாதத்துல குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டாரு. அவருக்கு கூட சந்திரன் ரெண்டு பேருக்குமே கடக லக்னம்ன்றதுனால இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு கூட மறுபடியும் சந்திரனுடைய பொருட்களை சந்திரனுடைய அமைப்பின்படி தானம் கொடுக்க சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, திங்கட்கிழமை சந்திர குறையில 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள சந்திர குறையில ஓடும் நீருத்தறிகள், சந்திரனுடைய வெள்ளை நிற பாதி வெள்ளை நிற தட்டில் ஒரு ஆடை வைத்து சந்திரனுடைய திரவமான பால், சந்திரனுடைய ஒரு உலோகம், ஒரு வகையில் சந்திரனுடைய உலோகமான இது வெள்ளி, சுக்கரனுக்கு அவர் தான் வெள்ளி தான், மல்லிகைப்பூ, அல்லிப்பூ, மரளிய மல்லிகைப்பூலாம் சொல்லுவோம், சந்திரனுடைய பாதி வெண்மை நிறைய பூ, சந்திரனுடைய தானியமான நெல், இதெல்லாம் உங்கள் மனைவி கையால் இந்த இடத்துல இப்படி கொடுக்க சொல்லுங்கன்னு அதில் ஓடும் நீருத்தறிகள்னு சொல்லுவேன். ஏன்னா சந்திரன் ஓடிக்கொண்டு இருக்கின்ற நீரை குடிக்கின்ற ஒரு கிரகம். ஆகவே அந்த இடத்துல கோரையை குறிப்பிட்டேன். ஏன் இங்கே அந்த இடத்துல கேட்குறீங்கன்னா, இருக்கும் இடத்தின் நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் கூட எங்கே எப்போது இருக்கிறீர்களோ அந்த இடத்தின் சூரிய உதயத்தை வைத்துத்தான் கோரை கணக்கிட வேண்டும். நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் இருந்துக்குங்க, நீங்கள் பிறக்கும் போது எங்கே பூமியின் எந்த பகுதியில் இருக்கிறீர்களோ அந்த பகுதியில் சூரிய உதயம் எப்பொழுது ஆகிறதோ அந்த நிமிடத்திலிருந்து தான் கோரை கணக்கு. புரிஞ்சுக்கிச்சா? கோரை என்பது இந்த 6 to 7 ரொம்ப பேர் குழம்புவாங்க. இப்போ நான் கூட 8 to 9 சில நேரம் நாங்கள் பரிகாரங்களை வந்து மெயில் பண்ணும்போதே எப்படி கொடுப்போம்னா, இருக்கும் இடத்தின் அதை தெளிவாக குறிப்பிடுவோம். காலையில் பெரும்பாலும் காலையில் முதல் கோரையில் சில விஷயங்களை செய்ய சொல்லுவேன், நாளின் முதல் கோரையில். அப்போ கூட என்ன பண்ணுவோம், காலை 6 முதல் 7 வரை, வியாழக்கிழமை காலை 6 to 7 குரு கோரையில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பிராக்கெட்டில் போடுவோம், நீங்கள் வாழும் ஊரின் சூரிய உதயம், வாழும் ஊரில் சூரியன் உதயமாகி 1 மணி நேரத்துக்குள்ளன்னு போடுவேன். ஆக கோபிநாதன் ஒரு எளிய சந்தேகம்தான், இருந்தாலும் இதற்கு நான் விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டும். தமிழகத்தில் பிறந்த ஒருவர் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது கோரை பலன்கள் சூரிய உதயத்தின்படிதான் கணக்கிட வேண்டுமா? தமிழ்நாட்டின் சூரிய உதயப்படி அல்லது அந்த நான் எந்த இடத்துல கோரை பார்த்தாலும் இருக்கின்ற இடத்தின் அடிப்படையில் கோரையை பாருங்கள். நீங்கள் எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல சூரியன் உதயம் எத்தனை மணின்றது ரொம்ப 6 to 7 6 மணின்னு கணக்கு வச்சுக்காதீங்க, 6 to இந்த மாதிரியான ஒரு கோரை அமைப்புல தான் நீங்க கணக்கிடணும். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்கு, நேரம் கருதி நாளைக்கு இன்னொரு வீடியோ கூட போடுறேன். 2 கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடிஞ்சது. எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வேறு விதமான இது பொது வீடியோ அடுத்து பேச போறேன், ஒரு பொது வீடியோ கண்டிப்பா போட்டே ஆகணுன்றதுனால வாழ்த்துக்கள். நல்ல எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்த வீடியோல சந்திக்கலாம், வேறு விதமான சந்தேகங்களை சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.